இன்னைக்கு பேங்கிங் மற்றும் பிரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரொம்ப அலட்சிய போக்கு நிறைய நடக்குதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய எனக்கு என்ன சம்மந்தப்பட்டவங்க க்ளோஸ் சர்க்கிள்லயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் நேரடியாக போய் நேஷனலைஸ் பேங்க்ல கூட இந்த தவறு நடக்குது. ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் போடுது, இந்த ஹவுசிங் லோனுக்கு இவ்வளோதான் நீங்க லோன் வாங்கணுங்கிறது, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இவ்வளோதான் வாங்கணுங்கிறது ஆர்பிஐ சொல்றாங்க. அது பிரகாரம் இவங்க மாத்திட்டு போக வேண்டியது தானே டைரக்டா. அணுகுமுறை அந்த விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கு. சும்மா நீ கேட்டது நல்லா போச்சு. இன்னைக்கு திருமணம் ஆகுறதுனால சொந்த வீடு இருக்கான்னு கேட்டுதான் பண்றாங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எல்லாருமே. அதனால எல்லாருமே அந்த இதில் போய் தான் இந்த பேங்க்கு லோனுங்கிற இதுக்கே போய் உழுகுறாங்க. நம்ம இப்போ அவங்க கலெக்ஷன் ஏஜென்சியில் வந்தவங்க ஒரு டீமாக இருக்குங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த பேங்க்குக்கும் அந்த கலெக்ஷன் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தனி ஷெட்டார், இவங்க ஒரு இது. ஒரு ஈஸியான முறைகள் தானே, வெளிநாடுகளில் எவ்வளவு ஈஸியாக வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஃபோனில் ஆப்ரேட் பண்ணி லோன் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றான். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னா சமூக ஆர்வலர் எஸ்விஜி நிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் மற்றும் பிரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரொம்ப அலட்சிய போக்கு நிறைய நடக்குதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க சார், அதை பத்தி உங்களோட கருத்து என்னதுங்க? அது பார்த்தீங்கன்னா இப்போ 100% நடந்துட்டு தான் இருக்குங்க. அது வந்து மக்களுக்கு தான் இப்போ இன்ன வரைக்கும் விழிப்புணர்வு வராமல் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய எனக்கு என்ன சம்மந்தப்பட்டவங்க க்ளோஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் நேரடியாக போய் நேஷனலைஸ் பேங்க்ல கூட இந்த தவறு நடக்குது. என்ன பிரச்சனைனா, ஆர்பிஐ வந்து ஒரு 2 ஆண்டுக்குள்ளமோ ஒரு 3 ஆண்டு காலத்துக்குள்ள வந்து ஒரு அறிவிச்சாங்க. என்னன்னா, வீட்டு மனைகள் வாங்குறவங்களுக்கும் ஏழைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பேங்க் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14% 15% கொடுத்துட்டு இருந்தாங்க முதல்ல. அதை வந்து 8%லேருந்து 9% வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ரூல்ஸ். இது எல்லா பேங்க்குமே கடைபிடிச்சு தான் ஆகணும் இந்த ரூல்ஸை. ஆனால் இந்த நாம்ஸ் தெரிஞ்சு கூடி இப்போ இன்ன வரைக்குமே இப்போ பல பேர்த்துக்கு இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது. சில பேருக்கு மட்டும்தான் அதை ப்ராப்பராக ஆடிட்டர் வச்சு உள்ள ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தெரியும். எப்படின்னா, அவங்க ஆடிட்டரை வச்சு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, இவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அவசியம் இருக்காது, அவங்க பார்த்துக்குவாங்க இந்த என்ன ரூல்ஸு ரெகுலேஷன் இதெல்லாம் தெரியும். பாமர மக்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 8% 8.5% கம்மி பண்ண வேண்டிய விஷயத்தை பல பேங்க்கு இப்போ பப்ளிக் விஷயத்தையே சொல்லலை. இப்போ ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காங்க, ஒரு 20 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் 20 வருஷத்துக்கு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க மந்த்லி சேலரியிலேருந்து மாதமான அது வட்டியோட கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு பாதிப்பு, இப்போ மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பளம் வாங்கி அவன் மாதம் 12,000 ரூபா கட்டுவான். அதில் இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபா பக்கம் இன்ட்ரெஸ்ட்டே கட்டிகிட்டு இருப்போம். அசல் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 4,000 தான் வரும். அதில் 6,000 பக்கம் 60% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுவாங்க. அப்போ இவங்களுக்கு வேண்டிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்தா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, நேஷனலைஸ் பேங்க்கே பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த தவறுனால இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் கூட ஒரு பேங்க் விஷயமா அவர் ஹவுசிங் லோன் கட்டிட்டு இருந்தாரு, அதை க்ளோசிங் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனார். சரி, நாங்கள் வாங்க போகலான்ட்டு அது போய் என்னென்ட்டு எவ்வளோ சார் ஆச்சு இன்ட்ரெஸ்ட்டோட எல்லாச்சுன்னு பார்த்துக்குறோம். இவருக்கு வந்து இப்போ அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் வந்த புதுசில் இவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, 8.5% தான் இனிமேல் ரூல்ஸ் பிரகாரம் இருக்குங்களாமா, அதனால் உங்களுக்கு வந்து எனக்கு இது கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த பேங்க் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நீங்கள் அதுக்கான லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, அதுக்கு சம்மந்தமான லெட்டர் எழுதி இவர்கிட்ட கொடுத்துருங்க, இவர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அது வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு போக போக இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் அவர் கூட 3 மந்த்துக்கு முன்னாடி கூட போகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் 14.5% தான் பிடிச்சிருக்காங்க. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு, ரொம்ப பாவம் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர் அவர். அப்போ அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்குறோம், அவர் ஓப்பனாகவே சொல்கிறார், இல்லை சார் அது வந்து நிறைய ஃபார்மட் இருக்குது சார், அது அது மூலிமா தான் நாங்கள் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் தான் வந்து பேங்க்கில் வந்து பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு நியாயமான பதிலாக எனக்கு தெரியல.
சார், நீங்கள் லோனு நீங்கள் பேங்க்கை நோக்கி போகிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்குமெண்ட்டில் இதெல்லாமே வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்க, இதெல்லாமே டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லா விஷயமே வந்துட்டு உங்கள்கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணி தான் வந்துட்டு கடைசியாக நீங்கள் சைனே போடுவீங்க. இப்போ அதிலே டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்களா சார்? அப்போ அப்போ விட்டுட்டு நீங்கள் கடைசி ஃபைனலாக வரப்ப மேடம் இது வந்து அப்போ வந்து 14% இருந்தது உண்மைதான். இப்போ இடையில வந்து அது கவர்மெண்ட் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் போடுது, இந்த ஹவுசிங் லோனுக்கு இவ்வளோதான் நீங்கள் லோன் வாங்கணுங்கிறது, இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இவ்வளோ தான் வாங்கணுங்கிறது ஆர்பிஐ சொல்கிறாங்க. அது பிரகாரம் இவங்க மாற்றிட்டு போக வேண்டியதானே டைரெக்டா. அதுக்கும் சரி அப்படி மாற்றாட்டி பரவாயில்ல. நான் என்னன்னா, இப்போ ஒருத்தர் டியூ கட்லங்கும் போது நீங்கள் எவ்வளவு ப்ராசஸ் பண்ணுறீங்க பேங்க்காரங்க, நீங்கள் எத்தனை ப்ராசஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யார் நாமினி போட்டாங்களோ டைரெக்டாக இவங்கள்ட்ட பேசாமல் நாமினி போட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணிப்பாங்க. இவங்க ஒரு டைம் ஃபோன் எடுக்கலைன்னா நாமினி போட்டவங்க அந்த டைமில் இந்த சூழ்நிலையில் யாரோ போட்டிருப்பாங்க, 10 வருஷம் கூட லோன் போயிட்டு இருக்கலாம், அவங்க போட்டவங்கள கூப்பிட்டு இவங்க ஃபோனில் கேட்பாங்க, இன்னும் டியூ கட்டலைங்க அவங்கன்ட்டு. அதே மாதிரி சப்போஸ் நம்மளோட இதில் ஈசிஎஸ்ல போயிட்டு இருந்தால் பேங்க்லேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 1 மாதம் 2 மாதம் கீது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கட்ட முடியாமல் போச்சுன்னா ஈசிஎஸ் கட் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, டைரக்டா பேங்க்ல இருந்து கலெக்ஷன் வருவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கு. கலெக்ஷன் வரவங்களுக்கு அதுக்கு ஒரு சார்ஜஸ், அதுக்கு லேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் போடுறாங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு சார்ஜஸ் உண்டு. ஆமா, ஏஜென்ட்டுக்கும் ஒரு சார்ஜஸ்ங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு போற டைம் வந்துட்டு போனாங்கன்னா அதுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட். அவங்க இதே 2 டைம் கலெக்ஷனுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இல்ல, செகண்ட் டைம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரு டபுள் சார்ஜஸ். இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எப்ப நமக்கு தெரிய வரும்னா, நம்ம கடைசியா க்ளோசிங் பண்ண போகும்போது தான் நமக்கு இந்த விஷயமே தெரியும். ஓ, இத்தனை சார்ஜஸ் வருதான்ட்டு. இது இப்போ மாறுதல் வருதுல்ல சார், இப்போ நீங்கள் 14.5 இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க, 8 வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஆர்பிஐயில் வந்துட்டு மார்க்கெட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதுங்கிறப்ப உங்களுக்கு வந்து எல்லா கஸ்டமருக்கு, லோன் வாங்கியிருக்க கஸ்டமருக்கு இந்த மாதிரி மாறுதுங்கன்னு சொல்லி பேங்க் சைடில் ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமே, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கவே இல்லைங்க. பேங்க் சைடில் இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுங்க சார்? நீங்கள் அப்படி நீங்கள் போய் கேட்குறீங்க, இந்த மாதிரி கேட்டனே அவர் இன்னும் வருத்தம் பட்டார். கரெக்டு தான் சார், நான் கேட்டேன், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலுமே உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, நீங்கள் சொல்லாமல் இருந்திருப்பீங்களா ஒரு வேளை? உங்களுக்கு பர்சனலாக உங்கள் ரிலேஷனாக தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்கள, இன்றைக்கி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ தான் வருது, நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்கள. அப்போ மற்றவங்களாம் மட்டும் ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க? ஒரு பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் எல்லாத்துக்கும் கொடுங்க, நீ உங்களுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எத்தனை பேர் படிப்பறிவு இல்லாத இருக்காங்க? எல்லாருமே ஐஃபோன் வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? பட்டன் ஃபோன் வச்சு எத்தனை விவசாயிகள் இருக்காங்க? எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் இருக்குது, அதை வந்து இவங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணுறாங்கிறத ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதை கண்டிப்பாக இது இனிமேலாச்சும் சப்போஸ் இந்த இதை பார்த்துட்டு இனிமேலாவது மக்கள் வந்து கண்டிப்பாக இதை போய் ஒரு எல்லாரும் போய் அவங்கவுங்க பேங்க் லோன்றத முதல்ல போய் செக் பண்ணணும், பண்ணி அடுத்த தீர்வு கிடைக்கணும் இதுக்கு. அதுதான் விஷயம். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட விஷயம். சார், இப்போ இந்த விஷயங்களை தாண்டி சார் வேற என்ன பேங்க்ல அத்துமீறல்கள்லாம் நடக்குது? இப்போ நீங்க பைசா கட்டல, லோன்ல இந்த பிரச்சனை எல்லாம் வருது, இடையில வந்து நீங்க பைசா கட்டல அப்படின்னா பேங்க் வந்துட்டு அதை எப்படி உங்களை அணுகுறாங்க? அதான் இப்போ அந்த பேங்க் அணுகுமுறை அந்த விஷயத்துலேயும் மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குது. சும்மா நான் நீங்கள் கேட்டது நல்லா தான் போச்சு. ஏன்னா இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இவங்க அசால்ட்டாக பண்ணுறது ரொம்ப கேர்லெஸ். அதுவும் மிகப்பெரிய பாதிப்பு. ஓப்பனாகவே சொன்னால் அது பொதுமக்கள் பார்த்து உடனடியாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கூட ஒரு முடிவெடுக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து நம்மளை அந்த பணத்தை கட்டுறக்கான முறைகள் பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட்டு இவங்க இப்போ பர்மனண்டான இவங்க லோன் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா பர்மனண்டாக ஒரு ஜாபில் இருக்கிறவங்களோ இல்லை கார்பரேட் கம்பெனியில் வந்து நிரந்தரமாக ஐடி கம்பெனியில் ஒரு வேலை செய்கிறவங்களோ வாங்க போகிறதில்ல. ஏதோ ஒரு கஷ்ட சூழ்நிலையிலும் தன்னோட வீட்டோடைய கல்யாணத்துக்கோ திருமணத்துக்கோ இல்லை உடல்நிலை முடியலன்னு சொல்லியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் போய் மார்க்கேஜ் லோனு அந்த பத்திரத்தை நம்ம வீட்டு நம்ம சொந்தமாக இடம் இருந்துச்சுன்னா பத்திரம். அப்புறம் சின்ன வயசில் நிறைய பேர் கனவுல ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், நம்ம ஒரு வாடகை வீட்டில் போய் அதோடைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய ஆசைகள். அதுக்கு வேண்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சும் எப்படியோ ஒரு வீடு வாங்கணும். இன்னைக்கு திருமணம் ஆகுனாலே சொந்த வீடு இருக்கான்னு கேட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எல்லாருமே. அதனால எல்லாருமே அந்த இதில் போய் தான் இந்த பேங்க்கு லோனுங்கிற இதுக்கே போய் உழுகுறாங்க. அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இப்போ சாதாரண ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன முதலாளிகிட்ட ஒர்க் பண்ணிட்டு ஒரு பேக்கரியிலையோ இல்லை ஒரு ஹோட்டல் கடையிலையோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த இந்த டேட் ஆனால் இந்த கிரெடிட் ஆகும், அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்காது. இப்போ அவங்க மந்த்லி ஆனால் இவங்க ஓனர் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் தள்ளி கூட கொடுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் லோனில் சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன இந்த ஈசிஎஸ் இந்த கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. பட் அவங்களால அந்த ஒரு வாரம் ஓனர் தள்ளி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்னும் வச்சுட்டே இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல, ஓனர் சேலரி தரும்போது தான் போடுவாங்க. அப்போ அந்த ஒரு வாரம் டிலே ஆகும்போது என்ன பண்ணுறாங்கண்ணா இவங்க,
ஃபஸ்ட்டு டியூவு ரெண்டாம் டியூ பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மூணாம் டியூக்கு வீட்டுக்கே வந்துடுவாங்க. அவங்க அந்த வேலை செய்கிற கம்பெனிக்கோ இல்லை அவங்க சம்மந்தமான யார் ஜாமீன் போட்டிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னங்க இவர் இவர் டியூஸ் ப்ராப்பராக கட்டலை அப்படிங்கிற அவங்க அவங்கள எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அதை பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கலெக்ஷன் ஏஜென்சின்னு ஒன்று அனுப்புவாங்க, அவங்க போவாங்க, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கேயே தேடிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் இல்லாட்டி அவங்க ஒர்க் பண்ணுற இடம், ஏன்னா எல்லா இதுவுமே வாங்கிடுறாங்களே டீட்டெயில்ஸுமே, இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன டைம் வருவாங்க, என்ன டைம் போகிறாங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, பகல் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அவங்கள்ட்ட. அப்போ த்ரூவாக அங்கே போயிடுறாங்க கலெக்ஷன் இது. அங்கே போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அதுக்கு ஒரு சார்ஜஸ், டைரெக்டாக போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜஸ். அதே மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வந்து ஒரு மாதம் ஒருத்த 6 மாதம் வேலை செய்வா, ஒரு 3 மாதம் வேலை செய்வா, திடீர்னு வேலையை விட்டு போயிடுவான். இப்போ நம்ம பேமெண்ட் கரெக்டாக போகுமாங்கிறதும் தெரியாது. அதில் அதுலேயும் நிறைய பண்ணியிருப்பானுங்க, நிறைய ஒருத்தரும் ஒரு டியூவை கட்டாமல் ஏமாற்றிட்டு கம்பெனியில் கட்டின மாதிரி கணக்கை கட்டிட்டு நமக்கு ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் ஒரு ரசீப்ட் கூட எழுதி கொடுத்துட்டு கூட போவாங்க. நினைச்சிட்டு நெக்ஸ்ட் மந்த் வரும். அப்போ நெக்ஸ்ட் மந்த் என்ன சொல்லுவான், அவன் கூப்பிட்டு இந்த மாதிரி பணம் கட்டலைங்க அப்படிம்பாங்க. யார் ஏஜென்சினா அவர் வேலையை விட்டு போயிட்டாங்கம்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் இவங்க ப்ராப்பராக பண்ணணும். எப்படி மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ அதே மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகணும் தான் என்ன வரும் என்னோட கருத்து. இதனால் எல்லாத்துக்குமே பாதிப்பாது இல்லை. இப்போ நாங்கள் இன்னும் உங்கள்கிட்ட பணம் வாங்குறோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் போட்டு கட்டுறோம், நாங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் அதை ப்ராப்பரான எங்களுக்கு இது கொடுங்க, ஒரு நீங்கள் அனுப்புறீங்கன்னா இந்த டீமு எதுக்கு நீங்கள் வர, இப்போ அவங்களால கட்ட முடியல, எத்தனையோ சூழ்நிலை இருக்குது, அதுக்கான டைம் கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரேஸ் பீடு மாதிரி ஒரு 10 நாள் இதுக்கு டைம் இருக்குது, அந்த மாதிரி கொடுங்க. அப்போ அவங்களோட உண்மையானது அவங்களோட இது கரெக்டாக போகும். அவங்க நாளைக்கு எங்கே போனாலுமே அவங்களுக்கு எந்த மிஸ்டேக் இல்லாமல் கிளியராக இருக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் இதெல்லாமே. நீங்கள் இதை வந்து ஒரு பெரியதாக கொண்டு போய் அவங்கள சிபிலில் கொண்டு போய் சிபில் இறக்கி விட்டுருவாங்க. அடிப்படைக்கு ஒரு பர்சனல் லோனுக்கு அர்ஜென்ட்டுக்கு போனால் கூட அது இது எடுபடாது. அது எல்லா இதுவுமே நடக்குது. அதனால் நீங்கள் பேங்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, மக்கள்கிட்டருந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதே மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறது என்னோட கருத்து. இப்போ இந்த பைசா கலெக்ட் பண்ணுறதுல வந்துட்டு கலெக்ஷன் ஏஜென்சியிலிருந்து நிறைய அத்துமீறல் நடக்குதுல்ல சார், இது நீங்கள் வந்துட்டு பேங்க் பிரான்ச்சுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கீங்களா, அவங்க எந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம்லாம்? நம்ம இப்போ அவங்க கலெக்ஷன் ஏஜென்சியில் வந்தவங்க ஒரு டீமாக இருக்குங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த பேங்க்குக்கும் அந்த கலெக்ஷன் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தனி ஷெட்டார், இவங்க ஒரு இது. பேங்க்லேருந்து யாரும் வரவே மாட்டாங்க, பேங்க்லேருந்து வரப்போகிறது இல்லை. அதுக்கு ஒரு தனி ஒரு குரூப்பு, அதுக்கு அவங்க தான் தனியாக வருவாங்க. இந்த லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க மந்த்லி, ஆனால் இத்தனை வந்து பெண்டிங் லிஸ்ட் இருக்குன்ற ஒரு லிஸ்ட்டை வந்து பேங்க் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். அவங்க அதை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு கமிஷன், இவங்க பேங்க்குக்கும் அவங்களுக்கு ஒரு கமிஷன், இவங்க ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து இவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் அதை பார்த்துக்குவாங்க. நீங்கள் த்ரூ அது பேங்க்குக்கு போய் நீங்கள் கேட்டாலும் பேங்க்குக்கு அதை பற்றி தெரியாது, நாங்கள் பார்த்து சொல்கிறக்க ஒரு 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும்பாங்க. அப்புறம் கலெக்ஷன் ஏஜென்சி கேட்டால் அவன் என்ன பண்ணுவான், அவங்க ஆளுகளை தப்பிக்க வைக்கிற வழி தான் பண்ணுவான் தவிர அவன் பேரை கெடுத்துக்க மாட்டான் பேங்க்கில். ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டைஎஃப் வச்சுருப்பாங்க, அவனுக்கு மந்த்லியான ஒரு இன்கம் இவங்க மூலிமா, பேங்க் மூலிமா. அதனால் அவன் என்ன பண்ணுவான், எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பையன் தான் அந்த பணத்தை ஃபஸ்ட் மந்த் எடுக்காமல் போயிட்டாரு, கட்டாமல் போயிட்டாருங்க அப்படின்னு அவன் சாரி கேட்க போகிறதில்ல. அவன் அந்த தப்பை தப்புலேருந்து நழுவருக்கு என்ன வழியோ அதை தான் பார்ப்பான். சார் கட்டியிருப்பாங்க சார், ப்ராப்பராக வந்திருக்கும் அப்படிம்பாங்க, இல்லாட்டி அதை மறைச்சி இவங்களே ஏதாவது கட்டுவாங்க. அதுக்கு வரைக்கும் நமக்கு டார்ச்சர் வந்துட்டு இருக்கும். அதனால நமக்கு பேங்க்லேருந்து கூப்பிடுவாங்க. அப்போ புதுசாக மேனேஜர் மாறுவாங்க, மாறும்போது இது மாதிரி பெண்டிங் இருக்குது, அது என்ன விஷயம் வரலன்ட்டு அவர் திடீர்னு கேட்பாரு, அவர் அனலைஸ் ஆகி அப்புறம் நம்ம பேங்க்கில் போய் இதை விளக்கம் கொடுத்து. இதெல்லாம் ஒரு ஒரு ஈஸியான முறைகள் தானே. வெளிநாடுகளில் எவ்வளோ ஈஸியாக வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஃபோனில் ஆப்ரேட் பண்ணி லோன் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றான். ஏதாவது ஐடி ப்ரூஃபுக்கு வெளிநாட்டிலலாம் போய் லைனில் நின்றுக்க பார்த்துருக்கீங்களா, எல்லாமே வீட்டில் உட்காந்துட்டு வாங்கிடுவாங்க. ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே வீட்டில், நீங்கள் அந்த அந்த சிட்டிசனாக இருந்தால் போதும், அவ்வளோதான் விஷயம். இவ்வளோ தூரம்னா அப்புறம் நம்ம இந்தியா வளர நாடு வளர நாடுங்கிறாங்கல்ல, என்ன இந்த இதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும்ல நம்மளும், ஏன்னா பாதிக்கக்கூடாதுல்ல பொதுமக்கள், அதோட விஷயம்.